இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டுமென காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், நீட் யூஜி தேர்வில் எந்த தாள்களும் கசியவில்லை என உச்சநீதிமன்றத்தில் மோடி அரசு தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த அப்பட்டமான பொய் லட்சக்கணக்கான இளைஞர்களிடம் கூறப்படுவதாகவும் அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு சில இடங்களில் மட்டுமே முறைகேடுகள் மோசடிகள் நடந்துள்ளதாக ஒன்றிய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது திசை திருப்பும் நடவடிக்கை என்றும் விமர்சித்துள்ள மல்லிகார்ஜுன கார்கே, பாஜகவும் RSSம் கல்வி மாஃபியாவை ஊக்குவித்து ஒட்டுமொத்த கல்வி முறையையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். NCERT புத்தகங்களில் மாற்றம் மற்றும் தேர்வுகளில் மோசடிகள் மூலம் நமது கல்வி முறையை அழிப்பதில் மோடி அரசு குறியாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ள அவர், இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை மீண்டும் வெளிப்படையான முறையில் ஆன்லைனில் நடத்த வேண்டும் என்றும் அனைத்து வினாத்தாள் கசிவு முறைகேடுகளையும் உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் முழுமையாக விசாரித்து குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மோடி அரசு தனது தவறான செயல்களில் இருந்து தப்ப முடியாது என்றும் மல்லிகார்ஜுன கார்கே பதிவிட்டுள்ளார்.